சக்தி நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து சிவகிருஷ்ணன் கிட்ட ஒரு சின்ன மாறுதல் இருக்கு. கவுன்சிங்களா? முன்ன மாதிரி பிரியமா பாசமா பழகிறது இல்ல. காலையில கிளம்பி வெளியில போயிடுறான், நைட் 7-8 மணிக்கு தான் திரும்பி வரான். பேச்சு கூட 1-2 தான். ஆபீஸ்ல வேலை அதிகமா இருக்கும், அதனால அப்படி இருப்பான். அத போய் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கிய. சக்தி, புது ஸ்கூல் எப்படி இருக்கு? சென்னை பிடிச்சிருக்கா? எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தப்பா. நேத்து கூட உன்னை பார்த்தேன், மூட்டு வலைய வெறிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அம்மா ஞாபகம் வந்துருச்சா? மறக்கிறது கஷ்டம்தாம்மா, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மறக்க பழகிக்கணும். சித்தப்பா, என் தமிழ் பாடத்துல ஒரு வரி வந்திருக்கு சித்தப்பா. மெதுவா. உனக்கு பிரியமான பொருள் ஒன்று துளைந்து விட்டால் அழாதே, ஆண்டவனிடம் வேண்டு. அதே பொருளை அவனால் தர முடியாவிட்டாலும் அதற்கு நிகரான பொருள் ஒன்றை தருவான் அப்படின்னு வந்திருக்கு சித்தப்பா. எனக்கு பூர்ணி அம்மாவை தரலனாலும் சங்கரி அம்மாவை தந்திருக்கான் சித்தப்பா. சங்கரி, இவ சக்தி இல்ல, ஞானப்பால் குடிச்ச சம்பந்தருடைய மறுபிறவி. தாடி அடையாளம் தெரிஞ்சு வச்ச அளவுக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சு வச்சுக்கலையாடா? போதுடா போதும். என்ன மாற்றம் அது? பூரணி சக்திங்கிற பெரிய பொறுப்ப எங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா, அத சுமக்க வேணாமா? அதான் இத்தனை நாளா சுமந்துகிட்டு இருந்த தாடிய எடுத்துட்டேன். எத்தனை நாளா சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறது? டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் செக்ஷன்ல எடிட்டரா சேர்ந்திருக்கேன். தாடியோட ஆபீஸ்க்கு போவானான்னு சக்தி சொன்னா, அவ பேச்ச மீற சக்தி எனக்கு இல்ல. அதான், 30 வருஷமா எங்களால முடியாதத 3 நிமிஷத்துல சக்தி பண்ணிட்டானே. அதாங்க சக்தி. மரணத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. பல வருஷங்கள் கழிச்சு நான் பார்க்கிற மரணம் பாரதி கண்ணனோடதாவா இருக்கணும்? சில பேர் உலகத்துல சாதிக்க பிறக்கிறாங்க, சில பேர் ரசிக்க பிறக்கிறாங்க. அவர் ரசிக்க பிறந்தவர். நான் என் இசையோட மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனா அவர் எல்லாரோட இசையோடையும் வாழ்ந்துட்டு இருந்தார். கிரேட் மேன், a true friend. I miss him. ஒரு நாளைக்கு 4-5 தரம் ஃபோன் பண்ணுவார். கச்சேரிக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, அண்ணா இன்னைக்கு கச்சேரியில் நிச்சயம் நீங்கள் மோகனம் பாடணும் அப்படின்னு ரொம்ப நாசுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணுவார். நானும் கச்சேரியில் மோகனம் பாடுவேன். கச்சேரி முடிஞ்ச உடனே எனக்கு பாராட்டு ஃபோன் கால். டேங்கப்பா, நான் பாடும்போது என் முன்னாடி மைக்கை பார்க்கறனே இல்லையோ, அந்த முதல் வரிசையில் கண்டிப்பாக பாரதி கண்ணனை பார்ப்பேன். என்ன பைரவி, நான் பாரதி கண்ணனை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ ஆமா இல்ல எதுவும் சொல்லாம பேசாம இருக்க? நீங்க பாரதி கண்ணன் நினைவாவே இருக்கீங்க, நான் வித்யா நினைவா இருக்கேன். பாரதி கண்ணனும் வித்யாவும் லட்சிய தம்பதிகளா வாழ்ந்தாங்க. நல்ல தம்பதிகளா வாழ்ந்தாங்கிறத விட நல்ல நண்பர்களா வாழ்ந்தாங்க. பாரதி கண்ணனோட இழப்ப என்னாலே தாங்கிக்க முடியலையே. வித்யாக்கு இது எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும். அவர் போனது கூட கொடுமை இல்லைங்க. ஒரு பொண்ணு
சிந்து. அவ எங்க இருக்கானு கூட தெரியல. ஒரு பொண்ணு பச்சை உடம்புக்காரி. பாவம், மனசுல இருக்கிற சோகத்தை சொல்லி அழக்கூட ஒருத்தரும் இல்லை பக்கத்துல. பாவங்க வித்யா, அவங்க வீட்டுல தனியா இருக்காங்க, அதான் வருத்தமா இருக்கு. ரொம்ப ரொம்ப பாவம் இல்ல. எங்க எனக்கு ஒரு யோசனை, வித்யாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடலாமா? ஒருத்தருக்கு சோறு போடுறத விட சோகத்தை பகிர்ந்துக்கிறத புண்ணியங்க. வித்யா இங்க வந்தாங்கன்னா ஒரு இடம் மாத்தம் மாறுதலா இருக்கும். அது மட்டும் இல்ல, சூர்யா அவங்க பேரு, தனக்குன்னு ஒரு வாரிசு துணையா இருக்குன்னு அவங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். ரொம்ப பெரிய மனசு பைரவி. இது என்ன பாராட்ட வேண்டிய நேரம் இல்ல, வித்யாவுக்காக பரிதாபப்பட வேண்டிய நேரம். ஏங்க நம்ம போய் வித்யாவை கூட்டிட்டு வந்துருவோங்க. இல்லம்மா நான் அங்க வரல. பாரதி கண்ணன் இல்லாத அந்த வீட்டுக்கு என்னால வர முடியாது. ஒன்னு செய், நீ சூர்யாவை போய் கூப்பிடுங்க. சூர்யாவோட முகத்தையும் உன்னுடைய அழைப்பையும் வித்யா தட்ட மாட்டான். சரிங்க. அலரவனும் மாலவனும் அறியாமே அழலுருவாய் நிலமுதற்கீழ் அண்டமுற நின்றதுதான் என்னேடி. நிலமுதற்கீழ் அண்டமுற நின்றிலனேல் இருவரும் தம் சலமுகத்தாலாங்காரம் தவிரார் காஞ்சாழலோ. ரொம்ப நல்லா பாடுறமா சக்தி. சித்தப்பா எனக்கு ஒரு ஆசை. சொல்லு. நான் பாடுறதெல்லாம் கேள்வி ஞானம் தான் சித்தப்பா. நான் முறையா பாட்டு கத்துக்கணும். கத்துக்க ஏன், யார் வேண்டாங்கிற? இல்ல நீங்க தான் வேண்டான்னு சொல்றீங்களோன்னு பயமா இருக்கு. நான் ஏன் வேண்டாம்னு சொல்ல போறேன்? இல்ல சித்தப்பா, நான் ஜேகேபி மாமா கிட்ட பாட்டு கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். யாரோட ஐடியா? சித்தியோட ஐடியாவா? இல்ல சித்தப்பா, என் ஐடியா தான். என்னுடைய பரம வைரி விரோதி ஜேகேபி தாமா, அவங்கிட்ட வேண்டாமா? ப்ளீஸ், வேற யார்கிட்ட வேணா கத்துக்கலாம். எங்க சித்தியோட அண்ணன் எனக்கு மாமா முறை. எங்க மாமாவே பெரிய பாடகரா இருக்கும் போது நான் ஏன் சித்தப்பா வெளியில போய் கத்துக்கணும்? நியாயமான வார்த்தை. என்ன ஸ்கூல்ல சேக்கும் போது என்ன சொல்லி சேர்த்தீங்க? நாலஞ்சு ஸ்கூல காட்டி இதுல உனக்கு எந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கோ சேர்ந்துக்கோன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரிதான் எதுவும். எனக்கு பிடிச்ச ஜேகேபி மாமா கிட்டதான் நான் பாட்டு கத்துக்குவேன். எனக்கு யாரையாவது பிடிச்சா ஆண்டாமதுல சோதனை வைக்காம போக மாட்டான். சரி, என்ன எப்ப கூட்டிட்டு போக போறீங்க? நானா? அவன் வீட்டுதான். அவன் வீட்டுப்படியே நான் மிதிப்பனா? சாரி, வெரி சாரி. அவங்கிட்ட நீ பாட்டு கத்துக்கிறதுலயே எனக்கு உடன்பாடு இல்ல. அப்புறம் எப்படி அவன் வீட்டுக்கு நான் போய்? அவர் இல்லாட்டி என்னமா, உங்க அப்பாவும் எங்க அண்ணனும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவரை கூட்டிட்டு போ சொல்லு. சக்தி, நீ ஜேகேபி கிட்ட பாட்டு கத்துக்கிட்டா என்னை விட சந்தோஷப்பட போறவங்க வேற யாராவும் இருக்க முடியாது. ஆனா உங்க அப்பா ஒரு விமர்சகர். விமர்சகர்கள் யாருக்கிட்டையும் ஆப்ளிகேஷனுக்கு போகக்கூடாதுமா. யானைக்கு அடிசறுக்குன்னு வாங்க. அந்த மாதிரி நாளைக்கு ஜேகேபி பாட்டில் தப்பு பண்ணா அதை தட்டி கேட்டு சுட்டி காமிக்க வேண்டியது என் கடமை. உனக்காக நான் அவர் முன்னால் கை கட்டிட்டு நிற்க முடியாது. அதனால என்னை விட்டுடு. ஜேகேபி தன் தங்கச்சி சொன்னா நிச்சயமா கேட்பாரு. அதனால என்னை விட பெட்டரு சங்கரி தான். கூட்டிட்டு போ. இல்லப்பா. இது பாருமா, எனக்கு ஆஃபீஸ் வேலை நிறைய இருக்கு. ரெண்டு ஆர்டிக்கல் எழுதி நான் இமெயில் பண்ணோம். என்னை விடு. எங்க அண்ணன் இந்த வீட்டுக்கு வந்தப்பவும் சரி, நாங்க அங்க போனப்பவும் சரி, உங்க சித்தப்பா எங்க அண்ணனை ரொம்ப அவமானப்படுத்திருக்காரு சக்தி. எங்க அண்ணனுக்கு என்ன பார்த்தா சந்தோஷமா இருக்கலாம், எங்க அண்ணன் முகத்தை பார்த்தாலே அவர் அவமானப்பட்டதுதான் ஞாபகம் வருது. உனக்கு பாட்டு கத்துக்கணும், அதுவும் எங்க அண்ணன் கிட்ட தான் கத்துக்கணும்னா உங்க சித்தப்பாட்டே கேளு. என்னால வர முடியாது. நீ அச்சோ சித்தப்பாச்சு. சித்தப்பா நான் எப்படி அவன் வீட்டுக்கு போக முடியும்?
அவமானப்பட்டான்னு சொன்னதெல்லாம் போய்மா. நான் தான் அவங்கிட்ட அவமானப்பட்டிருக்கேன். பசியின் பந்தியில வந்து உட்கார்ந்தவன மாப்பிளையனு கூட பார்க்காம எழுப்பிட்டிய. ஏய், உனக்கு என்னடா மாப்பிளை எவ்வளவு பங்கிரி வசதி ஆயிட்டானா? சக்கரே, எல்லாத்தையும் மறந்து வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கிற மாப்பிளைய 18 வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி அவமானப்படுத்தணும் தெரிஞ்சுதான் இப்படி பேசுறார். அடே, நம்ம வரவு ஸ்டேட்டஸ் கோ. அடே, நீ சின்ன குழந்தைமா, உனக்கு இந்த மான அவமானங்களை பத்தி எல்லாம் தெரியாது. நீங்க என்ன ஜேகேபி மாமா கிட்ட கூட்டிட்டு போலனா இன்னில இருந்து நான் தேவாரமோ திருவாசகமோ திருக்குறளோ என் வாழ்நாள் பூரா பாடவே மாட்டேன். என்ன என்னைக்கு நீங்க ஜேகேபி மாமா கிட்ட பாட்டு கத்துக்க கூட்டிட்டு போறீங்களோ அதுக்கப்புறம் தான் நான் பாடுவேன். உங்க தனிமைய நினைச்சா பாவமாவும் இருக்கு பயமாவும் இருக்கு. எங்க வீட்டுக்காரர் தான் உங்களை போய் பார்த்துட்டு வர சொன்னாரு. போகும்போது தனியா போகாத, சூர்யாவை கூட்டிட்டு போ, அவ முகத்தை பார்த்தா அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும்னு சொன்னாரு. அதான் கூட்டிட்டு வந்தேன். பிறப்பும் இறப்பும் வாழ்க்கையில சகஜம். என் வயசுக்கு நான் தத்துவமும் ஆறுதலோ சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், நீங்க பழையபடியே இருக்கணும், அதே சிரிப்போட அதே அன்போட. உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சோகம் ஏற்படும் தெரியாம சூர்யா விஷயத்துல கொஞ்சம் கடுமையாவே நடந்துகிட்டேன். அசட்டுத்தனமா நடந்துகிட்டதுக்கு மன்னிச்சிடுங்க. நீங்க கலங்க கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். வேண்டாமா, அழாதீங்க. எப்படி அழாம இருக்க முடியும் பைரவி? என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. அவ எங்களை விட்டு டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு அவருக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்போ காலையில 5 மணி ஆச்சுன்னா ஐயோ, அவரை வாக்கிங் போக எழுப்பிடுமேன்னு தோணுது. 7 மணி ஆச்சுன்னா ஐயோ, அந்த மனுஷன் வந்துருவாரு, அவருக்கு இண்டு பேப்பர் எடுத்து வைக்கணும், காஃபி கொடுக்கணும்னு தோணுது. என் நினைவு இன்னும் அவரை சுத்தியே வந்துகிட்டு இருக்கு பைரவி. அவர் இல்லைங்கிறது நிஜம், அது என் நினைவுக்கு இன்னும் தெரியல பைரவி, தெரியல. கணவன் மனைவினா சண்டை இருக்கும், சமாதானம் இருக்கும். ஆனா எங்களுக்குள்ள சண்டையே இருந்ததில்லை. இசை மாதிரி இனிமையான மனிதன், கடுமையா ஒரு வார்த்தை சொல்லணும்னா கூட இனிமையா மனசு நோகாதபடிக்கு சொல்ல தெரிஞ்சவர். நான் அவரை இழக்கல பைரவி, என்னையே இழந்துட்டேன். உண்மையிலே நீ ரொம்ப பெரிய மனுஷி பைரவி. சந்தோஷத்தை பகிர்ந்துக்க வராட்டியும் துக்கத்தை பகிர்ந்துக்க வரணும்னு சொல்லுவாங்க. என் துக்கத்தை பகிர்ந்துக்க வந்திருக்கே, உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசு பைரவி. நான் உங்க சோகத்தை பகிர்ந்துக்க மட்டும் வரல, சிந்துவ சூர்யாவுக்கு அடையாளம் காட்டின நீங்க தான். சிந்துவோட தாயின்னு சூர்யாவுக்கு தெரியாது.
கல்யாணத்துக்கு முன்ன ஏற்பட்ட துரதிருஷ்டமான சம்பவத்தால பிறந்தவ தான் சிந்துன்னு அவனுக்கு தெரியாது. இப்போதைக்கு உங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்க, பக்கத்துல இருக்கிற ஒரே வாரிசு சூர்யா தான். வித்யா, அவன் முகத்தை பார்த்தா உங்க சோகம் குறையும். ஏன் சூர்யா எனக்கு வேணும், உங்க பேரை உங்களுக்கு வேணும். அதனால அவன் இருக்கிற எங்க வீட்டுக்கே நீங்க வந்துருங்க. பாட்டி, நீங்க பாட்டி பாட்டின்னு கூப்பிட சொன்னதுக்கு பின்னால இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. இந்த தனிமையில இருந்து விடுபட்டு எங்க கூட வந்திருந்தீங்க. எப்போ எங்க வீட்டுக்கார உங்களுக்கு மருமகன் ஆயிட்டாரோ அப்போ நான் மக மருதானே. மக வீட்டுல வந்து தாய் தங்கிறது உலக வழக்கம் தானே. சிந்து கிட்ட இருந்து லெட்டர் வந்ததுல இருந்து இங்க நடக்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியுதுன்னு நல்லா தெரியுது. இந்த விஷயம் தெரிஞ்சே அவ வருத்தப்பட்டிருப்பா. நாளைக்கு நீங்க எங்க வீட்டுல இருந்தா நீங்க தனியா இல்ல எங்க கூட தான் இருக்கீங்கன்னு ஆறுதல் அடைவா. அதுக்காகவாவது நீங்க எங்க கூட வந்துருங்களே. உன் பெருந்தன்மைக்கும் பரந்த மனசுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பைரு. இப்ப நீ வரும்போது ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தனே, அது என்ன ராகம்னு கூட எனக்கு தெரியாது. என் புருஷன் கேட்பாரு, அதனால நானும் கேட்டுட்டு இருக்கேன். இது உன் புருஷன் பாடின பாட்டு. அது இங்க ஒலிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா அவர் இருக்காரு, அவரும் இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணும். இத பாரு, அந்த சேர் எடுத்து போட்டு எதற்கு நான் உட்கார்ந்திருந்தேன்னா அவர் உட்கார்ந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸ்டடி ரூமுக்கு போனா அவர் லா புக் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி தோணும். என் புருஷன் இறந்து போல பைரவி, அவர் இங்கதான் இருக்க என்னோட தான் இருக்க. எப்படி என் நினைவுல இருந்து அவரை பிரிக்க முடியாதோ அதே மாதிரிதான் அவர் வாழ்ந்த இந்த வீட்டுல இருந்து என்ன பிரிக்க முடியாது பைரவி. நேத்தி வரை அவரோட இங்க வாழும்போது இது எனக்கு வீடா இருந்தது. இப்போ அவர் வாழ்ந்த இந்த இடம் எனக்கு கோவில் ஆயிடுச்சு. அவருடைய குணங்களை ஆராதிக்க நான் ஒருத்தி தானே இருக்கேன். அப்போ நான் இங்க இருக்கிறது தானே முறை. இது எல்லாத்தையும் விட முக்கியம், நாளைக்கு டெல்லியில வாழற என் பொண்ணு பிள்ளைய பெத்த பச்சை உடம்புக்காரி ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழும்போது அந்த இடம் அவங்க அப்பா வாழ்ந்த இடமா இருக்க வேண்டாமா? போயிட்டு வா பைரவி, இப்படி அடிக்கடி வந்துட்டு போயிட்டு ஒவ்வொரு தடவையும் நீ வரும்போது குங்குமம் கொடுத்து அனுப்புவேன். இப்ப அது முடியாம பண்ணிட்ட ஆண்டவன் பூஜை ரூம்ல இருக்கு.